வெல்கம் டு பிரிம்ஸ் பிளாக் வேர் எவ்ரிதிங் இஸ் எ லைட். என்ன சூப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வெளியில் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா சொல்கிறேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டை பல யூடியூபர்ஸ் வந்து தன்னோட ஷார்ட்ஸில் இல்லை நிறையா யூடியூப்ஸ் போட்டிருக்காங்க. சரி எப்படி தான் இருக்குது அப்படி நாமளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. எனக்கு மெயினாக மெக்சிகன் அண்ட் இட்டாலியன் டிஷ்ஷஸ் ரொம்ப பிடிக்கும். சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக போகிற இடம் லிட்டில் இட்டாலியன் சொல்லிட்டு பெசன் நகரில் இருக்கான். எனக்கு பேசிக்காவே ஸ்பெஷலைஸ்டு குவிசின் ரெஸ்டாரண்ட் தேடி போய் சாப்பிடுவேன். லைக் சைனீஸ் மெக்சிகன் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்து பார்த்து டிஷ்ஷஸ் சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் ஆத்தென்டிக்கான டிஷ்ஷோட ஃப்ளேவரை நாம டேஸ்ட் பண்ண முடியும். ரெஸ்டாரண்டோட உள் கட்டமைப்பும் ரொம்ப அழகா இருந்தது. எங்களுடைய டேபிளை பார்த்து நாங்களும் உட்காந்துட்டோம். கொடுத்தாங்க மெனு கார்டு கோனார் தமிழ் உரை மாதிரி ஒரு 18 பக்கங்களுக்கு. நான் ஏற்கனவே மெனுவை ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரேமர் கூட தான் போனோம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி ஒரு ஸ்டார்டர்ல ஆரம்பிப்போம், ஒரு பிட்சா ஆர்டர் பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு ஆத்தென்டிக்கான இட்டாலியன் பாஸ்தாவோட ஒரு மெக்சிகன் டிஷ்ஷையும் ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டு கடைசியில ஒரு டெசர்ட்டோட பெருசா போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆர்டர் பண்ண டிஷ்ஷோட இட்டாலியன் நேம் ஸ்கிரீன்ல எழுதுறேன், தப்பு தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணா தப்பு இல்லையா? ஃபர்ஸ்ட் நாங்க ஆர்டர் பண்ண ஸ்டார்டர் வந்தாச்சு. நாங்க ஆர்டர் பண்ணது ஃப்ரெஷ் மஷ்ரூம் ஆலிவ் ஆயில்ல இட்டாலியன் ஹெர்ப்ஸ் அண்ட் கார்லிக்கோட சாட்டே பண்ணி ஒரு சிம்பிள் கார்லிக் பிரெட்டோட பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. சோ டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ 98% அந்த 2 மார்க்கை ஏன் குறைச்ச அப்படின்னா முழுசா மஷ்ரூம் சாட்டே பண்ணி போட்டிருந்தா இன்னும் ஜூசியா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். ஆமாமா கரெக்ட். நெக்ஸ்ட் நாங்க ஆர்டர் பண்ணினா மெக்சிகன் டிஷ்ஷான கேசடியா வந்தது. அந்த கேசோ அப்படின்னா சீஸ் அப்படின்னு அர்த்தம் மெக்சிகன் அண்ட் ஸ்பானிஷ்ல. இது வந்து டாக்கோஸ்ல ஃபில்லிங்கா சீஸோ வெஜிடபிள்ஸோ மீட்டோ ஸ்டஃப் பண்ணி தருவாங்க, அதுதான் கேசடியா. இதுக்கு சைட்ல டிப்ஸ் என்ன தருவாங்க அப்படின்னா சோர் கிரீம் நிச்சயமா இருக்கும் அண்ட் சால்சா இருக்கும். இங்க டாப்பிங்காக பைனாப்பிளும் கொடுத்துருந்தாங்க. இந்த கேசடியாவுக்கு ஒரு பர்ஃபெக்டான டிப் அப்படின்னா குவாகமோலே தான். ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா மெனுலயே போட்டிருந்தாங்க பேஸ்ட் ஆன் தி அவைலபிலிட்டி ஒன்லி குவாகமோலே அவைலபிள். ஏன் நேரம் அது இல்ல, ரொம்ப பெரிய சோகம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் குவாகமோலி, அதாவது அவகாடோ டிப். எப்படி இந்த கேசரியாவை சாப்பிடணும் அப்படிங்கறதையும் உங்களுக்காக விரிவா வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க. அதே மாதிரி சால்சாவோட டெக்ஸ்டரும் எனக்கு பிடிக்கல. அது வந்து தக்காளியை ரொம்ப ஸ்மாஷ் பண்ண மாதிரி இருந்தது. அந்த பீசஸ் பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஒவ்வொன்றும் வாயில தென்படணும். அதே மாதிரி ஆலப்பினோ இல்லவே இல்லை எனக்கு. நல்லா இருப்பா போட ஒண்ணும் பண்ண முடியாது. இனிதையை முடித்து விட்டு அடுத்த டிஷ்ஷுக்காக காத்திருந்தோம். நெக்ஸ்ட் நாங்க ஆர்டர் பண்ணினது பீட்சா. அதுல வந்து வெர்ஷன் வந்து ஃபேண்டசி அப்படிங்கிற வெர்ஷன் நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட டாப்பிங் சானியன் கேப்சிகன் ஆலிவ் ஸ்காட்டேஜ் சீஸ் அப்படின்றது டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஒன் திங் என்ன அப்படின்னா அதோடைய பேஸ் கிரஸ்ட் வந்து தின்னா இருக்கும் அப்படிங்கறது மெனுல எங்கேயும் ஸ்பெசிஃபை பண்ணல. அது தெரியாம நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம். எனக்கு வந்து தின் கிரஸ்ட் ரொம்ப பிடிக்கும், பட் என் ஃபேமிலிக்கு பிடிக்காது. பியூர்லி இந்தியன் வெர்ஷனா தான் இருந்தது. அதுல நான் இட்டாலியனையும் பார்க்கல மெக்சிகனையும் பார்க்கல. வந்த கடுப்புல என்னுடைய பொண்ணு அதை தூக்கி தூக்கி கேமராக்கு நேரம் காட்டுறா. கிளாசிக் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கீழே இருந்ததுனால அது இந்தியன் வெர்ஷனா அப்படிங்கறது எனக்கு தெரியல. வேற யாராவது இதை போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பீசா முடிச்சுட்டு ஆத்தென்டிக்கான இட்டாலியன் பாஸ்தாக்கு வந்தாச்சு. பொதுவாகவே இட்டாலியன் பாஸ்தாஸ் இட்டாலியன் சாப்பிடும் போது கொஞ்சம் கிரன்ச்சியா சாப்பிடுவாங்க, பட் நம்ம இந்தியன்ஸ்க்கு அந்த மாதிரி பிடிக்காது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் பாஸ்தாவை குக் பண்ணியிருந்தாங்க. நல்லா குக் ஆயிருந்தது. அளவான சீஸ் போட்டு அளவான இட்டாலியன் ஹெர்ப்ஸ் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. ஏன் என்னோட ஃபேமிலிக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ இதுவும் 98 marks. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்டா நாங்க ஆர்டர் பண்ண டெசர்ட் ஆன சாக்லேட் பாம் வந்து சேர்ந்தது. பேருக்கு தேர்ந்த மாதிரி சாக்லேட் பாம் தாங்க. வெனிலா ஐஸ்கிரீமோட அந்த சாக்லேட் புட்டிங் உள்ள வந்து சாக்லேட் லாவா உருகி அந்த வெனிலா ஐஸ்கிரீமோட சாப்பிடும் போது ஹெவன்லி டேஸ்ட். மஸ்ட் ட்ரை இன் லிட்டில் இட்டாலி அப்படின்னா இந்த டெசர்ட்டை நான் நிச்சயமா சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 100 out of 100 கண்ணை மூடிட்டு தரலாம். லிட்டில் இட்டாலி எப்படி பாருந்தது ரிவ்யூ? எப்படி ஃபுட் ரிவ்யூ? ஸ்டார்டர்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸ்டார்டர் வந்து மஷ்ரூம் சாப்பிட்டோம். மஷ்ரூம் ஸ்டார்டர் சூப்பரா இருந்தது. ஆமா
பிஸ்ஸா வந்து கீழே சொல்லிட்டோம், அதனால வந்து அது கொஞ்சம் சொதப்பல் தான். அது சொதப்பல் அது வந்து அதோட டாப்பிங் வந்து நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு சீஸ் டாப்பிங்கு எந்த டாப்பிங்கும் வேண்டான்ட்டு அவன் சுத்தமா சௌகரியமா கொண்டு கொடுத்துட்டான். என்ன ஸ்ரேயா உனக்கு எப்படி இருந்தது பீட்சா? ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன சாப்பிட்டோம்? மெக்சிகனோட ஐட்டம் சீஸ் கேட்டிருந்தோம். ஆக்சுவலா அது உள்ளுக்குள்ளதான் சீஸ் வைப்பான் அது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் இத்தாலி டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப காரசாரமா இருக்கணும்னு நினைச்சா இப்படி காரசாரமா இருக்காது. இத்தாலி எல்லாம் கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு தான் இருக்கும். கடைசியில நம்ம சாப்பிட்ட சாக்லேட் பாம் லிட்டில் இட்டாலிக்கு. அதே மாதிரி குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டும் வந்து ரொம்ப நிறையா இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் நாங்களாம் இவ்வளோ சாப்பிட முடிஞ்சது. ஆனால் ரேட்டு பார்த்தேன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ பணத்தெல்லாம் சேர்த்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு செலவு பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் தான், நல்லா இருந்தது. ஓவரால் ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு உங்களுக்கு வந்து அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி பிடிச்சிருந்தது. எனிவே என்னோட டாட்டருக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, இந்த விவாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நீங்களும் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. பெசன் நகர்ல இருக்கு, இதுக்கு நிறைய பிரான்ச்சஸும் இருக்கு, அண்ணா நகர்லயும் பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை இங்கேயே நிறைவு செய்கிறேன். இன்னொரு அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் அலாங் வித் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ். பை பை.